பிதாக்களுக்கு பிராமிஸ் பண்றாரு. யாருக்கு நிறைவேற்றாரு? பிள்ளைகளுக்கு நிறைவேற்றாரு. அப்போ சந்ததி விட்டு சந்ததி போனாலும் அந்த வாக்கு தத்துவம் உயிரோட தான் இருக்குது. யூ ஆர் ஈதர் இன் த ப்ராசஸ் ஆர் இன் த ப்ராமிஸ். இந்த சென்டென்ஸ் வந்து சும்மா சொல்ல, த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு பி ரிச். இந்த வெல்த்தையும் இந்த ரிச்சஸும் உன் வீட்டில் இருக்கிறத துன்மார்க்கர் பார்க்கும்படியான அளவுக்கு உன் வீட்டில் இருக்குன்றார் ஆண்டவர். நீ கேட்கறதெல்லாம் என் நாமத்தில் கேட்டால் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ கேட்காம அவராக ஏதாவது தருவாரு, நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த பெரிய மூத்த குமாரன் மாதிரி இருந்தா இளையகுமாரன் ஆசீர்வதிக்கப்படும் போது உனக்கு பொறாம வரும். ஆண்டவர் பார்க்குற பார்வையில் உனக்கு காசு பெரிய விஷயமா நீ பார்க்கறதுனால தான் கொடுக்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்குது. காசு ஆண்டவர் பார்வையில் பெருசு கிடையாது. அவர் ஒரு பொருட்டாவே என்ன பண்ண மாட்டாரு, என்ன மாட்டாரு, அது உன் பாதத்தில் தான் இருக்கணும். அவர் மேலே நீ விசுவாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீலி ரிச்லி நான் என்ன பண்ணுறேன் உனக்கு தரேன். அந்த தமிழில் தான் அது அழகாக இருந்தது. நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நீ கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிற நீ விசுவாசிச்சா உன் வீட்டில் என்ன இருக்குது, மச் ப்ரெஷர். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு அப்புறம் தான் பரலோகத்துக்கு போகணுன்ற வைராக்கியம் உனக்கு இருக்கணும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிற ஒரு மிக முக்கியமான டாபிக் என்னென்னா, லைஃப் ஆஃப் ப்ரொஸ்பேரிட்டி, செழுமையின் வாழ்வு, செழுமையான வாழ்க்கை அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். இப்போது நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும், ப்ராஸ்பெரிட்டியை வந்து ப்ரீச் பண்ண கூடாது, செழுமை செழுமை செழிப்பு ஐஸ்வர்யம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தேவையில்லை. வசனம் ப்ராஸ்பெரிட்டி பற்றி என்ன சொல்லுது அதில் பற்றி ஒரு நாலஞ்சு வசனத்தை வச்சு உங்ககிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி. அதுக்கு ஆரம்பமாக நெகேமியா 9:25 கடைசி லைன் மாத்திரம், உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று நெகேமியா எழுதும் போது ஆவியானவர் எப்படி எழுதுறாருன்னா, உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச் பண்ணக்கூடாது, நீ வந்து பணம் பணம் வரும், காசு வரும், ஐஸ்வர்யம் வரும் அப்படின்லாம் பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா பணத்தை ப்ரீச் பண்றது வேற, பணத்தை தரவரை ப்ரீச் பண்ணுறது வேற. நீ பணத்தை ப்ரீச் பண்ணனா நீ வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மாதிரி, அது யார் வேணால் பண்ணலாம். இப்போ இந்த ஆன்லைனில் வந்து நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்குது, வீட்டிலருந்தே நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகலாம், இந்த இதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது யார் வேணால் பண்ணிடலாம், பணத்தை போதிக்கிறது. ஆனால் நான் பணத்தை போதிக்கல, பணத்தை தரவரை தான் என்ன பண்ணுறேன், போதிக்கிறேன். ஏன்னா அதான் வசனம், உம்முடைய பெரிய தயையினால் அவர்களுடைய பிரயாசத்தினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள்னா அது என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா வந்து பிரயாசப்படுறவன் வாழ்கிறான், பல் இருக்கிறவன் பகோடா சாப்பிட்றான் அதுமாரி. ஆனால் வந்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள்னா அதுக்கு காரணர் யார், ஆண்டவர். அப்போது தீஸ் வர்சஸ் டாக் அபவுட் த லைஃப் ஆஃப் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் கானானில் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றது தான் இந்த வசனம். அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. இப்போ அவங்க எப்படிப்பட்ட ஜனம்னா, விடுவிக்கப்பட்டவர்கள், சுதந்திரிப்பவர்கள், வாக்கு தத்தத்தின் புத்திரர். இந்த கேட்டகரியெல்லாம் நமக்கும் செட் ஆகும். ஏன்னா நம்மளும் வந்து பாவத்திலிருந்தும் அந்த பிசாசின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், சுதந்திரராக இருக்கிறோம், வாக்கு தத்தத்தின் புத்திரராய் இருக்கிறோம். அப்போது அவர்கள் அப்படி இருந்தாங்கன்னா நம்மளும் அப்படி இருக்க வேண்டியது தான் வசனம். இப்போ ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் பற்றி எகிப்துலேருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவரோட டீலிங் எப்படி இருந்ததுன்னு ஒரு ரெண்டு வசனம் வாசிங்க, 17:19. முதல்ல 17 வாசிங்க. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள்.
ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீரிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இதுல வந்து ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் கடைசி அந்த லைன்ல போட்டிருக்கு. அவங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, நீங்க நினைச்சிருந்தா அவங்களை என்ன வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா நீர் என்ன பண்ணல, அவர்களை கைவிடவில்லை. அதே 19 வசனத்துல என்ன போட்டிருக்கு, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. கைவிடவில்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு, வெகுவான மன்னிப்பு இருக்கு, கிருபை இருக்கு, மன உருக்கம் இருக்கு, பொறுமை இருக்கு. இதெல்லாம் இருந்ததுனாலதான் அன்னைக்கு அவர்கள் பிழைத்து அதுக்கப்புறமா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம சிலுவைக்கு அப்புறமா இருக்கிறதுனால நம்மளிடத்துல திரளான மன்னிப்பு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. யூ வேர் பார்ன் அகேன், யூ கேன் நெவர் பி லாஸ்ட். நீ வந்து இனிமே தொலைஞ்சு போகவே முடியாது, உன்னுடைய ரட்சிப்பை நீ இழக்க முடியாது. இப்போ நீ ஒரு 2-3 தப்பு செஞ்சிட்ட, அதுக்கு நீ தப்பு செஞ்சுனே இருக்கலாம், அது வந்து ஒரு முட்டாள்தனமான யோசனை. இதை கேட்குறவெல்லாம் அப்படி யோசிக்கிறான், ஏன் அப்படி யோசிக்கிறான்னு தெரியல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய முடியாது. இன்கேஸ் இந்த விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அவன் வழுக்கி விழுந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் 7 விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான், அவனால் ரட்சிப்பை வந்து இழக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆண்டவருடைய கேரக்டர்ஸு. அந்த சிலுவைக்கு முன்னாடி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அவர் இப்படி இருந்தார். இப்ப அப்படி இருந்து அவங்களை எப்படி நடத்தினாராம், 21 வசனம், இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் யூ சஸ்டெய்ன்ட் தெம். அதுதான் அவங்க எப்படி வெளியே வந்தாங்களோ, அந்த செல்வம் அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்படி வந்தாங்களோ அதே லெவலில் 40 நீங்கள் அவங்கள என்ன பண்ணீங்க, சஸ்டெயின் பண்ணீங்க. 40 சஸ்டெயின் பண்ணவருக்கு இந்த 1 கொரோனா லாக்டவுன் வந்து அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. மார்ச்சில் நான் நல்லா இருந்தேன், எப்போ 2020, இப்போ கொரோனா முடிஞ்ச அதுக்கப்புறமா நான் அதுக்கு கீழே போயிடுவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க எப்போ வெளியே வரும்போது எப்படி இருந்தாங்களோ 40 ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவங்கள சஸ்டெயின் பண்ணாங்க. சஸ்டெயின் பண்ணி என்ன பண்ணுறாரு, எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாரு. தே லேக்ட் நத்திங், ஒரு குறைவும் அவங்களுக்கு இல்லை. வண்ணாந்திரத்தில் குறைவு இல்லாமல் நடத்துகிறாருன்னா அதுக்கு ஆண்டவர் கூட இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நீ இதை மாதிரி இப்போ திரும்பவும் லாக்டவுன் போட போகிறாங்களோ இல்லையோ அது நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம விசுவாசம் என்ன சொல்லணும், 40 சஸ்டெயின் பண்ணவருக்கு இந்த ஒரு 4 பெரிய விஷயமே கிடையாது. இத்தனைக்கும் அவர்கள் வந்து சிலுவைக்கு முன்னாடி இருந்தவங்க. நாம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், ஹி வில் சஸ்டெயின் அஸ் அண்ட் ஹி வில் மேக் ஷுர் தட் யூ லேக் நத்திங். ஒன்றும் உனக்கு குறைவா இல்லாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு, உன்னுடைய துணி, உன்னுடைய நீ போட்டுக்கிறது, உன்னுடைய காலு உடம்பு எல்லாத்தையும் என்ன பண்றாரா, அவரு பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா 23 வசனம், அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரத்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். பெருக்கம் எங்க இருக்குது, வனாந்திரத்தில் இருக்குது. இந்த வனாந்திரத்தில் அவங்க என்ன பண்றாங்களா, யூ மேட் தேர் டிசெண்டன்ஸ் ஆஸ் நியூமரஸ் ஆஸ் தி ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை. வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளா என்ன பண்றாங்க, வனாந்திரத்தில் அந்த ஜனங்கள் பெருகிறாங்க. அப்போ உன் ஆசீர்வாதம் இந்த டைம்லயும் எப்படிதான் இருக்கணும், லாக்டவுன் போட்டாலும் நீ பெருகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து பார்வன் எந்த அளவுக்கு அவங்கள முடக்கணும்னு நினைச்சானோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், பெருகிட்டே போனாங்களாம். அப்போ வந்து வேர்ல்டோட எக்கனாமிக்கும் வேர்ல்டோட ரெசெஷனுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம சம்மந்தப்படுத்திக்க கூடாது. நம்ம என்ன பண்றோம், வேர்ல்டு இப்படி இருக்கும் போது நம்ம வேர்ல்டோட அட்டாச் ஆகி வேர்ல்டுல இருந்து ஆண்டவருக்கு ஜோம் பண்றோம், இதை என்ன பண்ணுங்க, மாத்துங்க, இதை அழிங்க, இதை நிறுத்துங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உலகத்துல தான் இருக்கிற, ஆனா நீ உலகத்தான் அல்ல. அப்ப உலகத்தான் அல்லாத உன்னை உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம் அஃபெக்ட் பண்ணவே முடியாது. இவங்க வந்து வனாந்திரத்தில் தான் இருக்கிறாங்க, ஆண்டவரோட மைண்ட் செட் வனாந்திரம் கிடையாது, ஆண்டவருடைய மைண்ட் செட்டு காணான். அங்கே போகும்போது நீ சுதந்திரிக்கிறதுக்கு உனக்கு இதெல்லாம் வேணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல பெருக்கத்தை உண்டாக்குறாரு. ப்ராமிஸ் அவர் என்ன பண்ணுறாரு, கீப் பண்ணுறாரு. யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாராம்,
to their ancestors பிதாக்களுக்கு பிராமிஸ் பண்றாரு யாருக்கு நிறைவேற்றாரு பிள்ளைகளுக்கு நிறைவேற்றாரு அப்போ சந்ததி விட்டு சந்ததி போனாலும் அந்த வாக்குத்தத்தம் உயிரோட தான் இருக்குது யூ ஆர் ஈதர் இன் தி process ஆர் இன் தி ப்ராமிஸ் நீ வந்து ப்ராசஸ்ல இருக்கிற இல்லனா ப்ராமிஸ்ல இருக்கிற இதுதான் வந்து உனக்கும் சந்ததிக்கும் இருக்குமே தவிர நீ எனக்கு ப்ராசஸ்லயும் இல்ல நான் ப்ராமிஸ்லயும் இல்லைன்னு சொல்லவே முடியாது பிதாக்களுக்கு சொன்னாராம் பிள்ளைகளிடத்துல நிறைவேற்றினாரு பிள்ளைகள் என்ன பண்றாங்க 24ல அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தீர் அதுதான் பியூட்டி பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம் தே வென்ட் இன் அண்ட் டுக் பொசஷன் அதை அவர்கள் என்ன பண்ணாங்க சுதந்திரித்து கொண்டார்கள் அதுதான் வந்து உன்னுடைய வேலை நீ வாக்குத்தத்துக்காக நான் இன்னும் போராடுறேன் நான் உபவாசிக்கிறேன் நான் ஆண்டவர் மனசை திருப்புறேன் எனக்கு அந்த வாக்குத்தத்தை எப்படியாவது கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவரை இறக்குறேன் அதெல்லாம் வந்து சொல்லவே அவர் வாக்குத்தத்தை வந்து உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டைட்டாக பிடிச்சி வச்சுன்னு இல்லை அவர் எப்பயோ கொடுத்துட்டாரு உன் வேலை என்ன பண்ணும் அது போய் சுதந்தரிக்கணும் பிள்ளைகள் அது தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க வந்தாங்களாம் அந்த லேண்டில் வந்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள் சுதந்தரித்து கொண்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்களாம் ஆஸ் தே பிளீஸ்ட் தங்கள் இஷ்டப்படி அங்கே இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அங்கே இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தாங்க ஒரு 10 பேர் ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்களாம் போயிட்டு அவர்கள் இஷ்டப்படி அங்கே இருக்கவங்களை என்ன பண்ணாங்க செஞ்சாங்க அப்போது நீ சுதந்தரித்து கொண்டனா உன் இஷ்டம்தான் இனிமேட்டு நீ சுதந்தரிக்காத வரைக்கும் தான் நீ என்ன பண்ணுற நான் போராடுறேன் வாக்குத்தத்துக்கு நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு ஆனால் உனக்கு புரியல வாக்குத்தத்தை ஆண்டவர் எப்பயோ கொடுத்துட்டாரு நீ அதை சுதந்தரிக்கும் போது நீ என்ன பண்ணுற செயல்பட ஆரம்பிக்கிற சுதந்தரித்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க 25 அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் இப்போ சுதந்தரித்தவர்களுக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் என்ன பண்றாரு வச்சிருக்கிறார் The power the Lord has given to those who possess அந்த சில்ட்ரன் வந்து பொசஸ் பண்றாங்க பொசஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாரு அந்த பவர் என்னது அங்கே இருக்கிறவங்கள நீ எப்படி வேணா உனக்கு இஷ்டப்படி செஞ்சுக்கோன்னு அப்போ நீ சுதந்தரிக்காத வரைக்கும் அந்த பவர் உனக்கு என்ன பண்ணல இல்லை நீ போய் சுதந்தரித்ததுக்கு அப்புறம்தான் அந்த பவர் உன்னிலேருந்து என்ன ஆகுது ஆக்டிவேட் ஆகுது அப்போ ஆக்டிவேட் ஆன உடனே அவங்க சும்மா இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அவர்கள் கட்டினார்கள் அவர்கள் சுதந்தரித்தார்கள் அவர்கள் கொளுத்தார்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் எப்போ பொசஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம காரியம் என்னது வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரித்து கொண்டேன்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும் நீ வாக்கு தத்தத்துக்காக போராடுறவன் கிடையாது நீ வாக்கு தத்தத்தில் வாழ்கிறவன் அதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கணும் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க போயிட்டு இது எந்துன்னு சொல்லும் போது தான் இன்னொருத்த வச்சுருந்தான் அவங்ககிட்டருந்து உன்னால் வாங்க முடியும் அது உண்டு இல்லைன்னு உனக்கு தெரியும் போது இன்னொருத்த வச்சுருந்தா நீ பார்த்து ரசிப்போய் சூப்பராக வச்சுருக்காண்டா அப்படி வச்சுருக்காண்டா இப்படி வச்சுருக்காண்டான்னு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இது உந்துடான்றாரு அதனால தான் பார்த்தவொடனே என் இடத்துல நீ ஏன் இருக்கிறான்னு அவனை என்ன பண்ணுறான் அடித்து விரட்டுறான் அதுக்கு பேர் தான் சுதந்தரித்து கொள்வது அப்போது சுகம் உண்டுன்னு சொன்னால் நீ தான் என்ன பண்ணணும் சுதந்தரிக்கணும் பெலன் உண்ணுதுன்னு சொன்னால் நீ தான் அது என்ன பண்ணும் சுதந்தரிக்கணும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களே பார்த்துன்னு இருந்தா அவங்களுக்கு மேலான சுகம் உனக்கு வச்சுருக்காரு நீ என்ன பண்ண மாட்ற சுதந்தரிக்க மாட்ற சுதந்தரித்தவன் என்ன பண்ணுறான் தே டுக் ஓவர் த ஹவுசஸ் நிறைவான வீடு அரணான பட்டணம் இதெல்லாம் என்ன பண்ணுறான் அவன் எடுத்துக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இது எந்து அப்படின்னு என்ன பண்ணுறான் உரிமையோடு எடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா தே ஹாவ் எவ்ரி திங் இன் அபண்டன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவு அவங்களுக்கு இருந்துச்சு யாருக்கு சுதந்தரித்தவர்களுக்கு அப்போ லைஃப் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி நீ செழுமையான வாழ்க்கை வாழணும்னா நீ சுதந்திர வாழின்றது நீ என்ன பண்ணும் போல நம்பணும் நீ சுதந்தரிச்சிட்ட ஏற்கனவே அப்படின்னு நினைக்கும் போது தான் இதெல்லாம் உண்ணுதுன்னே நீ என்ன பண்ண முடியும் ஜபத்தில் ஆண்டவர் இடத்துல கேட்க முடியும்
அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. நீ கேட்கறதெல்லாம் என் நாமத்துல கேட்டா உனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ கேட்காம அவராக ஏதாவது தருவாரு, நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த பெரிய மூத்த குமாரன் மாதிரி இருந்தா இளைய குமாரன் ஆசீர்வதிக்கப்படும் போது உனக்கு பொறாம வரும். புரியுதா? நீ வந்து மூத்த குமாரன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், நான் ஜபத்துல எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன் மனசுல நீ வச்சிருந்தா கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான், ஆசீர்வதிக்கப்படுறான், அவனுக்கு கன்று அடிக்கிறாங்க, ட்ரெஸ் போடுறாங்க, மோதிரம் மாட்டுறாங்க, மேளம் வாசிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து கேட்கும் போது எதுவும் கேட்காம இருக்கிற நீ என்ன பண்ணுவ? பொறாமப்படுவ. அது யார் தப்பு? ஆண்டவர் தப்பு கிடையாது, கேட்காதவன் தப்பு. கேட்கிற அவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ தப்ப ஊ மேல வச்சுக்கிட்டு அவனுங்க அப்படி வாழ்றாங்க, அவங்க இவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க இப்படி பெருகிறாங்க, அவங்கள சொல்றதுல தப்பே கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ என்கிட்ட கேட்கவே இல்லை. அதான் ஜோசப் பிரின்ஸ் சொல்லுவார், யூ ஹாவ் நாட் பிகாஸ் யூ ஆஸ்க் நாட். உங்ககிட்ட ஏன் இல்லை, நீ கேட்கல. அவன்கிட்ட ஏன் இருக்குது, அவன் கேட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி இருக்கும் போது அவங்க என்ன பண்றாங்களாம், ஃபர்ஸ்ட் அன்டில் தே வேர் ஃபுல் தே ஏட். அவங்க முழுசா ஆகிற வரைக்கும், என்ன திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா தே க்ரூ ஃபேட், உடம்புல இல்லை கொழுமைனா இது ஆஸ்தி அந்தஸ்து அந்த ஸ்டேட்டஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொழுத்து அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ஆடு மந்தை மாட்டு மந்தை அது எல்லாத்துலேயும் ஒரு கொழுமை இருக்குது. அதுக்கப்புறமா இதுதான் பெஸ்ட்டு, தே என்ஜாய்ட் தெம்செல்ஸ் இன் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். அவருடைய ஆசீர்வாதத்தில் நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த விடுதலை, இந்த சிலுவை பாடு எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது அவருடைய ஆசீர்வாதத்தில் நீ என்ஜாய் பண்ணாமல் அப்படியே நீ ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தனா, நீ சிலுவையே என்ன பண்ணலை, புரிஞ்சிக்கல. சிலுவை கிரயம்ன்றது வந்து உன்னுடைய விடுதலைக்காக, உன்னுடைய செல்வ வாழ்வுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், செய்கிறாரு. அதை புரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான், தே என்ஜாய் இன் ஆல் ஹிஸ் பிளஸ்ஸிங்ஸ். அந்த லைன் தான் பியூட்டியே, என்ஜாய் தெம்செல்ஃப் இன் ஆல் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், நான் பெருமையாக சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற எல்லாம் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஒன்றுத்தையும் நான் என்ன பண்ணல, சம்பாதிக்கல, நான் பிச்சை எடுக்கலை, நான் போய் யார்கிட்டையும் கேட்கல, எல்லாம் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்ன்றதை நம்பும் போது தான் அதில் என்னால் என்ன பண்ண முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது. அதை நம்பாத வரைக்கும் நான் என்ன பண்ண முடியல. த பிளஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு என்ஜாய். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருந்த, இப்படி தான் இருக்க வேண்டிய வாழ்க்கை. இதை மாதிரி நீ இல்லைனா, உன் வாழ்க்கை இப்படி இல்லைனா அதற்கு நீ மட்டும்தான் காரணம். வேற யாரையும் நீ குறை சொல்லவோ காரணம் காட்டவோ முடியாது. நீ உன் மன திருப்திக்கு வேணா வேற யாராவது சொல்லியிருக்கலாம், என்ன நான் மட்டும் பெரிய இடத்துல பிறந்திருந்தா, நான் மட்டும் நல்ல பணக்காரனாக இருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தா, எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தா, அதைமாரி நம்ம வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ஃபேக்ட் என்னன்னு பார்த்தா, நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ மட்டும்தான் காரணம். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற மாதிரி நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நீ மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ வாட் யூ ஹாவ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ டு லிவ் சச் எ லைஃப். இதை மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான சகலமும் உனக்குள்ளாக இருக்குது. அந்த சகலமும் சொல்லும் போது பிள்ளை என்ற அதிகாரம் அதுதான். நீ புத்திரனாக இருக்கிற, நீ பிள்ளையாக இருக்கிற, உன் வேலை சுதந்தரிப்பு. அந்த சுதந்தரிக்கிறது உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீ நிற்கும் போது தான் என்ன பண்ணுற, இந்த லைஃப்பை உன்னால் வாழ முடியல. ஸோ வாட் ஸ்டாப்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா அன்பிலீஃப். எனக்கா இப்படி ஒரு வாழ்க்கை, நான்லாம் அப்படி இருக்க முடியுமா, நான்லாம் அப்படி இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கூட இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு, அவனை விட 1000 ரூபாய் சம்பளம் அதிகமாக வாங்கினா எனக்கு போதும், அவனை விட ஒரு அழகான பொண்ணை கட்டினா போதும் அப்படின்னு கூட இருக்கவங்க கூட கடைசி வரைக்கும் கம்பேர் பண்ணிடுறோமே தவிர, உன்னை ஆண்டவர் உண்டாக்கும் போது எதற்கு உன்னை நியமித்தாருன்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்தை தாண்டி வரும்போது நிறைய தேசத்தெல்லாம் தாண்டி தான் வராங்க. எப்பயுமே வந்து அந்த தேசத்தை விட நம்ம நல்லா இருக்கணும். அவங்க என்ன பண்ணல, யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணல. அவங்க போக வேண்டிய இடம் என்னது, கானான். அந்த கானானுக்கு போகிற வரைக்கும் அவனுடைய கம்பாரிசன் வேற ஒருத்தன் கூட இல்லவே இல்லை. நீ இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணால் பாதி வழியிலே நின்றுவேன். ஏன்னா உனக்கு உன்னை விட நல்லா இல்லாதவங்க நிறைய பேர் உனக்கு தெரியும். அவங்கள பார்த்து நான் அவங்கள விட நல்லா இருக்கேன் அப்படியே நீ திருப்தி அடைஞ்சுனா, நீ போய் சேர வேண்டிய கானானுக்கு நீ கடைசி வரைக்கும் போக முடியாது. ஸோ ஸ்டாப் கம்பேரிங்
அப்புறம் வந்து சில காரியம்லாம் நம்மளுக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ இஃப் யூ ஹாவ் மணி அண்ட் எவ்ரி திங் யூ சி, எல்லாமே நான் பார்க்குறதெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற, ஓகே இப்போ நான் இதுமாரி வாழ்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்புறமா தான் நம்மளுக்கு விசுவாசம் வருதே தவிர, எதுவும் இல்லாமல் இருக்கும்போது என்னால் இப்படி வாழ முடியுன்ற விசுவாசம் வரமாட்டேங்குது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதான், தே பில்ட் அண்ட் தே டுக், அவர்கள் தான் கட்டினார்கள், அவர்கள் தான் சுதந்தரித்தார்கள். அப்போ இன்னொருத்தர் செய்யலை, அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போது உன் வாழ்க்கை வளரணும்னா, நீ இதை மாதிரி வந்து ப்ராஸ்பரஸாக ஒரு லைஃப் வாழணும்னா, நீ என்ன பண்ணணும், செய்யணும். நீ சுதந்தரித்து கொண்டு நீ என்ன பண்ண, ஆக்ஷனில் இறங்கணும். இன்னொருத்தர் யாராவது எதாவது செய்வாங்க, நம்மளை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தருடைய தயவுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நீ சுதந்திரவாளின்றது நீ என்ன பண்ணணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் என்ன சொல்ல வரேன்னா, யூ பில்ட் வென் யூ பொசஸ். நீ சுதந்திரித்து கொண்டாதான் நீ என்ன பண்ணுவேன், கட்டுவேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னே, இப்போ ஒரு ரெண்டு கிரவுண்டு திருவள்ளூரில் நான் வாங்கிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன், கட்ட ஆரம்பிப்பேன். ஏன்னா கிரவுண்டு யாருது, எந்து, அது என்னதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ கட்டுறதுக்கு அப்போ தான் உன்னால் ஆக்ஷன் செய்யவே முடியும். ரெண்டாவது வந்து என்னென்னா, த ப்ராமிஸ் வாஸ் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் ஒரு செழிப்பான வாக்கு தத்துவம். அது என்னது, லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் சொட்டுகிற ஒரு தேசம். நான் சொன்னாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்போ ஃப்ளோயிங்னா என்ன சொல்லுது, அது ப்ராஸ்பெரிட்டி, செழுமையை தான் அந்த தேசம் கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற, உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற எல்லாமே செழிப்பான ஆசீர்வாதம். நீ செழிப்பாக வாழ்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், அவர் நாமத்தினால துன்பப்படணும் அதோட கூட நிறுத்திக்கிறோம். அந்த துன்பத்துக்கு மேலே எவ்வளோ வருது லைஃப்பில், அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்மளுக்கு யாரும் சொல்லித்தரவே மாட்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, யோவான் எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அந்த வசனம் வந்து என்ன சொல்லுது, ஸ்பிரிச்சுவலாக நீ எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுது, கிளியர்லி இட் ரெப்ரசன்ஸ் வெல்த். நீ சுகமாய் வாழ்ந்து என்னது இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ யோவானுடைய ப்ரேயர் எப்படி இருக்கு, அவங்க கிட்ட வரவங்க எல்லாம் நீ எப்படி இருக்கணும்டா, செழிப்பாக இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு குறையே இருக்கக்கூடாது. ஏன்னா உன்னை பார்க்குறவன் உன் மூலமாக யாரை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். நீ அப்படி செழிப்பாக இருக்கும் போது தான் அவனுக்கு ஆண்டவர் தெரியுது. செழிப்பாக இல்லாதவனுக்கு உன் பார்வையோட உன்னோட தப்பு தான் தெரியும். நீ அப்படி போன பார்த்தியா, நீ இப்படி போன பார்த்தியா, அதனால தான் நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லி அதோட முடிச்சுடுவாங்க. ஆனால் நீ செழிப்பாக இருக்கும் போது தான் தெரியும், இப்படி இருந்தவன் எப்படா இப்படி ஆனான்னு சொல்லி உன்னை தாண்டி பார்க்கும் போது தான் அவனுக்கு ஆண்டவரை தெரியுது. அப்போது மை காட் இஸ் எ ரிச் காட், என் தேவன் ஒரு பணக்கார தேவன். பணக்கார தேவன்னா அவர் வந்து அவருக்கு தான் எல்லாமே, அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. வசனமாக தான் சொல்லுது, உன் குறைவெல்லாம் அவர் நிறைவிலிருந்து அவர் செய்கிறாரு, அவர் எல்லாத்தையும் படைத்தார், அவருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தேவனை ஆராதிக்கிறது நம்ம எப்படி இருக்கணும், எதுவுமே இல்லாமல் இருக்கணுமா, ஒரு மாதிரி இடிக்கலை. சே இஃப் யூ சே காட் டசன் வாண்ட் யூ டு பி ரிச், ஹவு டஸ் இட் ஹாவ் அ குட் ஒப்பீனியன் ஆன் மை காட். என் தேவன் வந்து பெரிய ஆள், தேவன் அண்ட சராசரத்தை வாயின் வார்த்தையினால் உண்டாக்கினவர், அவர் செல்வ சம்பர்ணர் அப்படி இப்படின்னு சொல்கிறோம், ஐஸ்வர்ய சம்பர்ணர்லாம். ஆனால் அவர் என்னை வந்து பிச்சைக்காரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாருக்கு அசிங்கம், தேவனுக்கு தான் அசிங்கம். அப்போ ஏன் அதை மாதிரி ப்ரீச் பண்ணுறாங்க, யோசிக்கணும். நீ வந்து செல்வந்தனாக இருப்ப, நீ பணக்காரனாக இருப்ப, சிலர் எப்படின்னா நீ பணத்தை பற்றி நிறைய பேசுறேன்னா அவனுக்கு பண ஆசை வந்துருமா, இதெல்லாம் வந்து எப்படி அவங்க யோசிக்கிறாங்களே நமக்கு தெரியல. வசனம் என்ன சொல்லுதானா, சங்கீதம் 112:3 வாசிங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த வசனம் யாருக்கு எழுதியிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களை பற்றி எழுதியிருக்கு. அவங்க வீட்டில் என்ன இருக்குதான், வெல்த் அண்ட் ரிச்சஸ் வில் பி இன் இஸ் ஹவுஸ், ஷால் பி மே பி அப்படின்லாம் கிடையாது, வில் பீனா அவங்க வீட்டில் இருக்கும்னு தான் வசனம் என்ன பண்ணுது,
இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு சில பேர் அது போடவே மாட்டுறாங்க, அது போட்டால் பாவம் அப்படின்னு சொல்லி, அது வேற டாபிக். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இட் என்கரேஜஸ் யூ டு ஹாவ் அ வெல்தி லைஃப். ஒரு செழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு வசனம் உனக்கு என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் எதுக்குன்னா, 10 அதே அதிகாரத்தில் வாசிங்க, துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்போ நீ இப்படி இருக்கும் போது துன்மார்க்கன் என்ன பண்றான், உன்னை பார்த்து பல்ல கடிச்சு மனமடிவாகி போறான். நீ வந்து எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இருந்தனா அவன் உன்னை பார்க்க வேண்டிய அவசியமே, அப்போ உன்னை அவனை பார்க்க வைக்கிறது என்னது, உன் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம். இது வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு பி ரிச். இது நான் புரிஞ்சு தான் சொல்கிறேன் இந்த டைலாக், இந்த சென்டென்ஸ் வந்து சும்மா சொல்ல, த லார்ட் வாண்ட்ஸ் யூ டு பி ரிச். இந்த வெல்த்தையும் இந்த ரிச்சஸும் வீட்டில் இருக்கிறத துன்மார்க்கர் பார்க்கும்படியான அளவுக்கு உன் வீட்டில் இருக்குன்றார் ஆண்டவர். அதுதான் வசனம். ஆனால் இது என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டேன். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், பேர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, என்னுடைய தயால குணம் உன்னை என்ன ஆக்குது, வன்கண்ணன் ஆக்குதோ அப்படின்னு. ஏன்னா அவர் அவ்வளோ தயாளமாக உன்னை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார்னு ஆசீர்வாதம் கூட்டம் போடுறாங்க. ஆனால் வந்து நீ பணக்காரனாக இருப்பேன்னு சொல்ல மாட்டுறாங்க. அப்போ எந்த ஆசீர்வாதத்தை மீன் பண்ணுறாங்க, அது அர்த்தமே கிடையாது. நீ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. காசை பற்றி பணத்தை பற்றி பேசக்கூடாது. இல்லை இன்னொரு ஒரு காமெடி என்ன தெரியுமா, காசை பற்றி பணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, இப்போ ஏதோ ஒரு சர்ச் கட்டணும்னு வையன், என்ன கட்டுவாங்க, யார்கிட்ட தான் வந்து காசு கேட்பாங்க, விசுவாசிங்கக்கிட்ட தான் காசு கேட்பாங்க. இப்போ அவன் 500 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, 500 என்ன பண்ணக்கூடாது, 5000 கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு அப்போ சொல்லுவாங்க. எப்போ அவங்களுக்கு காசு வேணுன்ற போது, அப்போ நீ பணக்காரனாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னே சொல்லாமல் நீ வந்து 5000 காசு கொடுன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி காசு கொடுக்க மனசு வரும். ஸோ வந்து ப்ரீச்சிங்கே என்ன இருக்குது, தப்பாக தான் இருக்குது. ஆண்டவர் உன்னை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி நீ என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி இருக்கும் போது நீ சர்ச்சு கட்டுறதுக்கு காசையே கேட்க தேவையில்ல, அவனே என்ன பண்ணுவான், வந்து கொடுப்பான். அப்படி தான் இருந்தாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கெட்டு போச்சு, ஆதி திருச்சபை மாதிரி அந்த விசுவாசம் இல்லை, ஆதி திருச்சபை மாதிரி இது கிடையாதுன்னு. ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு, அப்போஸ்தலர் 4:35 வாசி, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆதி திருச்சபை எக்ஸாம்பிள் சொல்றவங்களுக்கு இது, ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தாங்களாம், த பொசர்சஸ் ஆஃப் த லேண்ட் ஆர் ஹவுசஸ், அவங்க எல்லாம் வந்து வீடும் நிலமும் வச்சுருந்தவங்க தான் ஆதி திருச்சபையில் இருந்தாங்க, ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது. அப்படி இருந்தவங்க யாரும் சொல்லாமலே அதை விற்று என்ன பண்ணாங்களாம், லைட் தம் அட் த அப்போசல்ஸ் ஃபீட், பாதத்தின் அருகே என்ன பண்ணுறாங்களாம், காசை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஆதி திருச்சபையில் இருந்த நிலைமை இதுதான் வந்து ஹவு தே லிவ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களாம், கட்டு கட்டாக எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. இது தெரியாமல் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆதி திருச்சபை போல் நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் சொல்கிறது என்னது, அதில் இன்னொரு வசனம் பார், நார் வாஸ் தேர் எனி ஒன் அமாங் தெம் ஹூ லேக்ட், ஒருத்தனுக்கும் குறைவே இல்லை. அப்போ காசு ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உனக்கிட்ட எங்கே இருக்கணும், நல்லா கவனித்து பதில் சொல்லணும். உன்னை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் காசு விஷயம், காசு உனக்கு எங்கே இருக்கணும், ஆ உன் பாதத்தில் தான் இருக்கணும். ஆண்டவர் வந்து காசை மதிக்கிறது அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 1000 நோட்டை நீ காலில் இப்படி எட்டி உதைக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. ஆண்டவர் பார்க்குற பார்வையில் உனக்கு காசு பெரிய விஷயமா நீ பார்க்கறதுனால தான் கொடுக்கறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்குது. காசு ஆண்டவர் பார்வையில் பெருசு கிடையாது. அவர் ஒரு பொருட்டாகவே என்ன பண்ண மாட்டார், என்ன மாட்டார், அது உன் பாதத்தில் தான் இருக்கணும், உன் பாதத்தில் இருக்கிறது தான் அதோட இடம், அதை வந்து தூக்கிட்டு அலையிறது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இதுக்கு இன்னொரு ஒரு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன்,
மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பூலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வராங்க, கோல்டு இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. வந்த உடனே அவரை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, தே பவு டவுன், சாஸ்திராங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து கொண்டு வந்ததெல்லாம் எங்கே வைக்கிறாங்க, அவர் பாதத்தின் அருகு தான் வைக்கிறாங்க. இதே இன்சிடெண்ட் தான் யாருக்கு நடக்குது, அப்போஸ்தலர்களுக்கும். அப்போ அப்போஸ்தலர் நடந்ததுன்னா அதே தான் யாருக்கும் நடக்கணும், நடக்கிறத நீ பார்க்கணும். ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பணம்னா அது அங்கே தான் இருக்கணும். பணம் பெரிய விஷயம், பணம் இப்படி பணம் அப்படின்னு அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. பணத்தை பெருசாக பார்க்கறதுனால தான் அதை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது வயிறு எரியுது, பணத்தை பேசுகிறான் பணத்தை பார்க்குறான் அப்படி இப்படின்னு. ஆண்டவருக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் தி சேம் ஆட்டிடியூட். ஆண்டவர் எப்படி பணத்தை பார்த்தாரோ அந்த பார்வை உனக்கு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண மாட்ட, நீ அலையவே மாட்ட. பணம் உன்னுடைய பாதத்தில் தான் இருக்கணும், பர்மனெண்ட் பிளேஸ் அது. பணம் உன் பாதத்தை தாண்டி மேலே வரவே கூடாது, கையில் இருக்குதோ கழுத்தளவு இருக்குதோ அதெல்லாம் கிடையாது, பாதத்தில் தான் பணம் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு வசனம் ரெண்டு எக்ஸாம்பிளை பிரித்து காட்டி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஆதி திருச்சபையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றவங்களுடைய இன்னொரு பயங்கரமான வல்லமை தான் இந்த வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது யாருக்கு சொல்றாங்கன்னா, பணத்தை பத்தி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணா அவனை தாக்குறதுக்கு இந்த வசனத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ பண ஆசை வந்து பணத்தை பத்தி பேசுறவனுக்கெல்லாம் இருக்கும்னு அவசியமே கிடையாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு பண ஆசை இருக்கலாம், பில்கேட்ஸுக்கு பண ஆசை இருக்காது, புரியுதா அவனுக்கு? ஏன்னா அவன்கிட்ட இல்லை, இல்லாதவனுக்கு தான் பண ஆசை இருக்கும். எனக்கு இருக்குன்னு நினைக்கிறவன் அதை ஒரு பொருட்டாவே, அதுதான் ஆண்டவருடைய ஆட்டிடியூடு. ஆண்டவர் வந்து என்கிட்ட இல்லை, எனக்கு நான் காலியாக இருக்கிறேன், நான் வெறுமையாக இருக்கிறேன் அப்படின்ற போது தான் இல்லாத ஒன்று மேலே எனக்கு என்ன பண்ணும், ஆசையோ இல்லை இச்சையோ மற்ற எல்லாமே வரும். அவங்களுக்கு தான் இந்த வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும், அது உண்மை பர்ஃபெக்ட்லி. அது வந்து ஏன்னா வசனம், அது பொய்யாகவே முடியாது. லவ் ஆஃப் மணி தான் வந்து இட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில்ஸ். ஆனால் வந்து பணக்காரன் பணத்தை பற்றி பேசுகிறவனுக்கெல்லாம் பண ஆசை இருக்குன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு டாக். பிச்சைக்காரனுக்கு கூட பண ஆசை இருக்கலாம், ஆனால் வந்து பணத்திலே வாழ்ந்து அதிலே மிதக்கிறவனுக்கு பண ஆசையே இருக்காது, ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு ஒரு ப்ரூஃப், இந்த வசனத்தை சொல்கிறவங்களுக்கு நான் என்ன வசனம் சொல்கிறேன்னா, உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஓகே, இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது, பணமோ செல்வமோ பாவம் கிடையாது. லவ் ஆஃப் மணி இஸ் சின், பண ஆசை பாவம். ஆனால் பணம் செல்வம் பாவம் கிடையாது. அது பாவமாக இருந்தால் நீ பாவம் செய்கிறதுக்கு நான் உனக்கு பலன் தருவேன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் பாவத்தை இம்பார்ட் பண்ணவே முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு, ஹீ ஹூ கிவ்ஸ் யூ பவர் டு கெட் வெல்த், ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உனக்கு பலன் தரேன்றார். அப்போ ஐஸ்வர்யம் தப்புன்னு எவன் சொல்ல முடியும்? ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உனக்கு பலன் தரேன்னு சொல்கிற ஆண்டவர், நீ பணக்காரனா இருக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிர்த்து நிற்பது எப்படி புரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் அந்த வசன வாசம் பற்றியா, அவர்கள் தயவினால் செல்வமாக வாழ்ந்தார்கள், அந்த வாழ்க்கை வாழாமல் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சிக்கும் போது அவர் எனக்கு பலன் தராரு, நான் என்ன பண்ணுறேன் பணக்காரனை அவரை சம்பாதிக்கிறேன். என்னுடைய திறமையினால் கிடையாது, எனக்கு வந்து 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால கிடையாது, நான் ஒரு நல்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறதுனால கிடையாது. நான் 20,000 வாங்கினாலும் 2,00,000 வாங்குற மாதிரி என்னால் வாழ முடியும். ஏன்னா எனக்கு பலன் தர்றது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் எனக்குள்ளே வச்சது யாரு, ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வச்ச பலன் எனக்குள்ளேருந்து ஆக்டிவேட் ஆனால் ஐஸ்வர்யம் தானாக என்னை தேடி
வருகிறது. அதனால வந்து பண ஆசை இப்படி அப்படின்லாம் சொன்னால் ஒரே இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணிடணும், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாருங்க பலன் தந்திருக்கிறார், நான் என்ன பண்ணுறேன் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அதே தீமோத்தேயுவில் பவுல் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா, அதே 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த ஒரு வசனம் தனித்தனியாக நீ பார்த்தாலே உனக்கு ஒரு பயங்கரமான நம்பிக்கை வரும், நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு விரும்புகிறாரு. ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்களுக்கு பவுல் என்ன அட்வைஸ் கொடுக்குறாருனா, டீச் தோஸ் ஹூ ஆர் ரிச் இன் திஸ் வேர்ல்ட் நாட் டு பி ப்ரவுட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாத, பெருமையாக இருக்காத, பணக்காரனுக்கு சொல்கிறாரு. ரெண்டாவது, நாட் டு ட்ரஸ்ட் இன் தேர் மணி. இதில் இருக்கிறதெல்லாம் தப்பு, பணத்தில் நம்பிக்கை வச்சு பணத்தினால பெருமையாக பேசுகிறவங்க அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து பவுல் என்ன சொல்கிறாரு, தீஸ் ஆர் அன்ரிலேபிள், சார்ந்திருக்கக்கூடியவைகள் கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு நாள் அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனால் பணக்காரனாக இருக்கிற நீ எப்படி இருக்கணும்னா, தேர் ட்ரஸ்ட் ஷுட் பி இன் காட். ஏன், பணத்தின் மேலே இப்போ நீ 2 கோடி ரூபாய் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த பணத்தின் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, கடவுள் மேலே தான் உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கணும்னா என்ன சொல்கிறார் பாரு, அவர் என்ன பண்ணுறாரா, ஹூ ரிச்லி கிவ்ஸ் அஸ். 1 ரூபாய் உனக்கு வந்தாலும், 1 கோடி ரூபாய் உனக்கு வந்தாலும் உனக்கு யார் தான் தராரு, ஆண்டவர் தான் தராரு. அவர் தரும்போது எப்படி தராரா, ஹீ ரிச்லி கிவ்ஸ், உனக்காடா வச்சுக்கோடா அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு தராரே தவிர, ஏய் பார்த்து செலவு பண்ணு அப்படின்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஹீ ரிச்லி கிவ்ஸஸ். ஏன்னா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்த பெரிய சொத்தை முழுசாக எழுதி வச்சார் அவருடைய குமாரனை. கொஞ்சமாவது நீ இங்கே இருந்துட்டு போ அப்படின்லாம் சொல்லாமல் அவர்கிட்ட இருந்த முழு சொத்தையே கொடுத்துட்டாரு. இனிமே கொடுக்கறதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்லாம், ஹீ ஊ ரிச்லி கிவ்ஸஸ். ரெண்டாவது, ஆல் வி நீட், உனக்கு தேவையாக இருக்கிற சகலத்தையும் எப்படி கொடுக்குறாராம், சம்பூர்ணமாய் கொடுக்குறாரு. எதுக்கா, திரும்ப அந்த வசனம், ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். பைபிளில் இருக்குது, உன்னுடைய என்ஜாய்மெண்ட் ஆண்டவருக்கு வேணுன்றதுனால தான் என்ன சொல்கிறாரு, நீ என் மேலே விசுவாசமாக இரு. நீ பார்க்குறல சில பணக்காரங்க லிஸ்டெல்லாம் வருது கூகுளில், அவனுக்கெல்லாம் தூக்கி ஓரம் போடு. நீ என் மேலே விசுவாசமாக இருந்தனா, ஐ வில் கிவ் யூ ரிச்லி ஆல் யூ நீட் ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட். சில விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம், காராக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், பார்த்துச்சா நல்ல வீடு நல்ல கார் அப்படின்லாம், அந்த கார் மேலே உனக்கு அதே மேலே என்ன சொல்ல, அதை நான் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு அந்த கார் மேலேயே போயிடக்கூடாது. ஒரு நிமிஷம் எங்கே போகணும், ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, அந்த கார் நான் பார்த்தேன் நல்லா இருக்குது, அந்த வீடு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மேலே நீ விசுவாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, ஃபார் யுவர் என்ஜாய்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீலி ரிச்லி நான் என்ன பண்ணுறேன் உனக்கு தரேன். அந்த தமிழில் தான் அது அழகாக இருந்தது, நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். என்ன லைன் பார்த்தியா, நாம் அனுபவிக்கிற, அதாவது நீ அனுபவிக்கணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு ஆசீர்வாதத்தைய கொடுக்குறாரு. ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு கிடையாது, ஐயோ பாத்திரா பாத்திரா அப்படின்லாம் கிடையாது. ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுவும் எப்படி கொடுக்குறாரா, சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு, சகலவித நன்மைகளையும். ஒன்றும் உனக்கு குறைவாக இருக்க போகிறதே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வாழ்ந்தாங்கன்னா நீ அதுக்கு மேலே வாழணும். ஜீவனுள்ள தேவன் அவருக்கு இருக்கிறாரு. ட்ரஸ்ட்டு வந்து மணி மேலே இருக்க வேண்டாம், காட் மேலே இருக்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் there is much treasure. Treasure indra and the Hebrew word, it represents wealth, selvam. Neethimanude veetla nariya selvam undu. Appo nee neethiman nee viswasikirana aishwaryathai sambadhikkiradhukana balan aandavar enna pandraru kudukkaru. Nee sudandharikka vendiyavana, nee sudandharikkiradhu mattum dhaan unnudaiya vela. Poraadradhu kediyadhu, poraadradhu vera, adhu vandu first part. Sudandharikkiradhu dhaan செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டு அவர் முடிச்சிட்டாரு. நீ இப்போ போராட வேண்டிய அவசரம் கிடையாது, நீ சுதந்தரிக்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. பிள்ளைகள் சுதந்தரித்தார்கள், சுதந்தரித்து என்ன பண்ணுறாங்க,
கற்றார்கள், அப்புறம் சுதந்திரித்தார்கள், கொளுத்தார்கள், வாழ்ந்தார்கள். கடைசியா வசனம் என்ன சொல்லுது? இந்த ஹவுஸ் ஆஃப் ரைச்சஸ், நீ கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிற, நீ விசுவாசிச்சா, உன் வீட்டில் என்ன இருக்குது? மச் ப்ரெஷர். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு அப்புறம் தான் பரலோகத்துக்கு போகணுன்ற வைராக்கியம் உனக்கு இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்லாம் கிடையாது. நீ இதை மாதிரி இருக்கும் போது துன்மார்க்கன் உன்னை பார்க்கும் போது அவன் பல்ல கடிக்கணும். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தரத்துக்கு ஒரு காரணமும் அது. யோசேப்புக்கு பலவர்ன அங்கி கொடுத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டாங்க. ஆண்டவர் தெரியும் அவன் பொறாமப்படுவான்னு. மற்றவன் பொறாமப்படுற மாதிரி உனக்கு ஒன்று கொடுத்துட்டே தான் இருப்பார் ஆண்டவர். ஏன்னா உனக்கு மேலே அவருடைய தயவு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த பார்த்த வசனத்தின்படி அவருடைய பெரிய தயையினால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செல்வமாய் வாழ்ந்து முடிக்கணும் என்று சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.